இன்னைக்கு எங்கங்க சொத்து இருக்கு? கிட்டத்தட்ட 20,000 கோடி ஊழல் பண்ணது மோடி. அந்த 20,000 கோடி எப்பங்க எங்க போச்சு? அரசு கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட, வங்கியில இருந்து வாங்கப்பட்ட 20,000 கோடிக்கு என்ன கணக்கு? 2.5 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு வீடு மட்டும் எப்படி வந்துச்சு? யார் அப்பா வீட்டு சொத்துல உங்க மோடி ஜி 12 கோடி ரூபாய்க்கு போறாரு? அமெரிக்க அதிபர் பயன்படுத்துற அந்த விமானத்துக்கு பேரு ஏர்போர்ஸ் 1. அதே பேர்ல தான் இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்கள் தனக்கான தனி விமானத்தை வாங்கியிருக்காரு. ஏர்போர்ஸ் 1. இந்த பிஎம் கேர், பிஎம் கேர்னு ஒண்ணுல கோடி கணக்குல கொள்ளையடிச்சாரே நம்ம பிஎம், அந்த கேர் பணம் எல்லாம் எங்கங்க போச்சு? வட இந்தியால கூட லட்சுமின்ற ஒரு அம்மாவுக்கு வீடு கட்டி கொடுத்ததா ஒரு பெரிய விளம்பரமே வந்துருச்சு. சாமானிய மக்களை ஏமாற்றி பொய்யாக போட்டோஷாப் பண்ணி அசிங்கப்படுத்துகிற வேலையை தொடர்ந்து இந்த கும்பல் செஞ்சிட்டே இருக்கு. வணக்கம் தோழர்களே. பொதுவாக இந்தியாவில் ஒரு சொல்லாடல் போயிட்டே இருக்கு, ஒரு விஷயம் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. அது என்ன அப்படின்னா, மோடி எளிமையானவர். மோடிக்கு எங்கெங்க சொத்து இருக்கு எங்க காட்டுங்க, இங்க இருக்கிற வட்ட செயலாளர்கிட்ட இவ்வளவு சொத்து இருக்கே எங்க காட்டுங்க அப்படின்னு ஒரு முறை மாரிதாஸ் கூட மேடையில் நின்று சத்தாயிச்சதெல்லாம் பார்த்துருக்கோம். பாருங்களேன், மோடிக்கு எங்கெங்க சொத்து இருக்கு? எளிமையான தலைவர்னா மோடி தாங்க, எளிமையினுடைய வடிவமே மோடி தாங்க என்றெல்லாம் பேசப்படுறது உண்டு. ஆனா எனக்கு தெரிஞ்சு மோடி முதலமைச்சராக இருக்கிற போதே கிருஷ்ணா கோதாவரி ஆற்றங்கரையில, ஆற்று படுகையில வாயு எரிவாயு கிடைக்குதுன்னு கிளப்பி விட்டு ஒரு சதுர அடி கூட, ஒரு கன அடி கூட வாயு எடுக்காம கிட்டத்தட்ட 20,000 கோடி ஊழல் பண்ணது மோடி. எங்க பேசுங்க, வாங்க பேசலாம், உட்காந்து பேசுவோங்க. அந்த 20,000 கோடி எப்பங்க எங்க போச்சு? அரசு கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட, வங்கியில இருந்து வாங்கப்பட்ட 20,000 கோடிக்கு என்ன கணக்கு? எவ்வளவு எரிவாயு நீங்க எடுத்திருக்கீங்க? லிஸ்ட் கொடுங்க, பேசுவோம். எனக்கு மாரிதாஸ் முதல் நீங்க வந்து நில்லுங்க சாமி. 2.5 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு வீடு மட்டும் எப்படி வந்துச்சு? நீங்க என்ன வேலை பார்த்தீங்க? எப்படி சம்பாத்தியம் வந்துச்சு அப்படின்னு நாங்களும் கேட்க வாய்ப்பு இருக்குல்ல. மதுரை புதூர்ல உங்களுக்கு அவ்வளவு பெரிய வீடு எப்படிங்க வந்தது? என்ன உழைப்ப சிந்தினீங்க? தொடர்ந்து மோடி அவர்கள் மீது இந்த எளிமையினுடைய பிம்பம் கட்டமைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க அம்மா பாருங்க, ஒரு தகரம் வேய்ந்த ஒரு சாதாரண வீட்டில் இருக்காங்க. அவங்க அன்னைங்க எல்லாம் இன்னும் டீ ஆத்திக்கிட்டு தெருவில் திருறாங்க. மோடி பார்த்தீங்களா, எளிமையா இருக்கிறாரு. அது என்ன போங்க, அவங்க அண்ணனை தெருவில் விட்டது, அவங்க வீட்டை விட்டு ஒரு ஓடி போனது, அவங்க அம்மாவை தெருவில் விட்டது, எல்லாமே உண்மைதான். ஆனா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா, மோடி அவர்கள் ஆடம்பர பிரியர், ஆடம்பரமா வாழக்கூடியவர். அவர் முதலமைச்சராக இருக்கிற போது ஸ்கார்பியோல போயிட்டு திரிவாரு, அதுக்கப்புறம் பிரதமரா வந்த பிறகு அடுத்து பிஎம்டபிள்யூ கார், அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான 2 கோடி 4 கோடி 5 கோடின்னு விலை இருக்கக்கூடிய உயர்ந்த ரக கார்கள், அதுக்கு வந்து இந்த பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் பொறுத்துனா அது இன்னும் 2-3 கோடி சேரும் வச்சுக்கோங்களேன். 8 கோடி 10 கோடின்னு பயங்கரமா பாதுகாப்பான வாகனங்கள்ல தான் போனார். இப்ப புதுசா, ரொம்ப புதுசா மெர்சிடிஸ் பென்ஸ்ல மே பேட்ச் 650 அப்படின்ற ஒரு வண்டி, அதை வந்து பயங்கர பாதுகாக்கப்பட்ட வண்டியா மாத்தி இருக்கிறாங்க. அந்த வண்டிக்குள்ள போனா ஒண்ணுமே நடக்காது, நீங்க துப்பாக்கியால தாக்க முடியாது. அந்த டயர் கூட பஞ்சர் ஃப்ரீ, பஞ்சரே ஆகாது. நீங்க படத்துல பாத்தீங்கன்னா கதாநாயகன் வில்லனை விரட்டிட்டு போகும்போது பஞ்சர் ஆயிரும், கதாநாயகன் தப்பிக்கும் போது பஞ்சர் ஆயிரும், அப்படிலாம் ஆகவே ஆகாது. இது பஞ்சர் ஃப்ரீ டயர் அது, சரிங்க. அப்புறம் நீங்க 2 கிலோமீட்டருக்கு அந்தன்றது தாக்கணும்னா கூட 15 கிலோ டெட்டனேட்டர் குண்டுகளை கூட தாங்கக்கூடிய சக்தி இருக்கு. ஒரு பயங்கரமான பாதுகாக்கப்பட்ட ஒரு வண்டி அந்த வண்டி. அந்த வண்டி தான் இப்போ ஐயா நம்ம மோடி ஜி பயன்படுத்துறாரு. அதனுடைய விலை 12 கோடிக்கு மேல, குறைஞ்சது 12 கோடின்றாங்க, அதுக்கு மேல. இந்த எளிமையான தலைவர் வாட்டு ரயில்வே நிலையத்தில் டீ வித்துட்டு இருந்த ஒரு சின்ன பையன் தான் வாழ்க்கையில் எப்படி ஒசந்து 12 கோடி ரூபா காரில் போறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் கேட்குறேன், யார் அப்பா வீட்டு சொத்துல உங்க மோடி ஜி 12 கோடி ரூபாய்க்கு போறாரு? உரம் எங்க வரி போனோம்? ஆனால் கேட்டால் எளிமையானவர், ரொம்ப வந்து பணங்காசு மேலே ஆசை இல்லாதவர் அப்படி இப்படின்னு கட்டமைச்சு விடுறது. எங்க நாங்கள்லாம் அந்த வேடிக்கையை பார்த்துட்டு இருக்கோம். நேற்று நேரம் 12 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்காருங்க. இந்தியாவிலே மிக உயர்ந்த கவச வாகனம் எது அப்படின்னா மோடி ஜி யூஸ் பண்ணுறது தான். அதில் 14 கோடி வரைக்கும் அந்த கார் வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நான் கூட 12 கோடின்றேன், பல பத்திரிகைகள் 14 கோடின்னு சொல்கிறாங்க. 14 கோடி மதிப்புள்ள காரில் பாதுகாப்பு
பாப்பா போயிட்டு இருக்கிற மோடிஜி ரொம்ப எளிமையானவர். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் இந்த கார் எல்லாம் யூஸ் பண்ணலாம், அல்லது அரசுக்கு இது பெருசா வாங்கல, ஆனா இவர் வாங்கி வச்சிருக்கிறார். இன்னொன்னு என்ன தெரியுங்களா, மோடிஜி ரொம்ப ஏழைங்க. அவர் இந்த டிவி சின்ன பையனாவே இன்னமும் வாழ்றாருங்க. அவருக்குன்னு தனி விமானம் இருக்கு தெரியுங்களா, உங்களுக்கு ஏர்போர்ஸ் ஒன்னு பேர். அதுக்கு அமெரிக்க அதிபர் வச்சிருக்காரு இல்லையா, அந்த விமானம். அதுக்கு ஒட்டி அரண்மனை மாதிரி அந்த விமானம். அதுக்குள்ளே எல்லாமே இருக்கும், கிச்சன் இருக்கும், சாப்பிட்ற இடம் இருக்கும், தூங்குற இடம் இருக்கும், குளிக்கிற இடம் இருக்கும், நடக்கிற இடம் இருக்கும். அப்படியே படுத்து உருளலாம். நம்மளாம் ஆண்டிப்பட்டி பஸ் மாதிரி இருக்கிற ஒரு விமானத்தில் போய் தான் பழக்கம், அதுவே நமக்கு அதிகம். ஏன்னா நம்ம வீட்டு ஆளுகள்லாம் பாதி பேர் விமானத்தை கீழே நின்று டாடா கட்டின குரூப்பு, நம்ம அதில் போயிருக்கோம். ஆனால் நம்ம இந்த விமானம் பார்த்துருக்கோம். அமெரிக்க அதிபர் பயன்படுத்துகிற அந்த விமானத்துக்கு பேர் ஏர்ஃபோர்ஸ் ஒன்று. அதே பேரில் தான் இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்கள் தனக்கான தனி விமானத்தை வாங்கியிருக்காரு, ஏர்ஃபோர்ஸ் ஒன்று. அதே கட்டுமானங்கள் இருக்கு, அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ் இருக்கு, அதே மாதிரி அவர் தனிச்சு போறதுக்கு, பாதுகாப்பு படை தங்குறதுக்கு, எல்லாத்துக்குமான ஒரு பெரிய ஏற்பாடோட அந்த விமானம். ஒரு ராஜா ஆளுங்க, அதிகாரத்தினுடைய உச்சபட்சம் இருக்கிறவங்க தன் தனி விமானத்தை எப்படி கட்டமைத்துக் கொள்வார்கள், அது போல இந்தியாவில் இதுவரைக்கும் இருந்த பிரதமர்கள் அப்படி இருந்தது இல்ல. நம்ம ஐயா அதை விட கூடுதலான தலைவர் இல்லையா, அதனால கூடுதலா செலவழிச்சு அதை இது பண்றாரு. கிட்டத்தட்ட அதனுடைய விலை எவ்வளவு தெரியுங்களா, 8,500 கோடி. எங்க 8,500 கோடி, நம்ம கூட 4,000 கோடிக்கு பயணம் செய்தார், 3 லட்சம் ரூபாய்க்கு சூப்பு குடித்தார் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். 4,500 கோடி ரூபா விளம்பரம் பண்ணினாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இது 8,500 கோடி ரூபாய்க்கு அந்த விமானம் தயாரிக்கப்பட்டிருக்கு, அமெரிக்காவில இருந்து தயாரிக்கப்பட்டு இங்க வந்திருக்கு. அந்த விமானம் குண்டு துளைக்காத விமானம், நீங்க எந்த ஏவுகணை தாக்குதலுக்கும் ஆட்படாத ஒரு விமானம் அப்படின்னு சொல்றாங்க. மாரிதாஸுக்கு தெரியுது, நமக்கு தான் அறிவுக்கு தெரியல. மாரிதாஸுக்கு எளிமையானவராகவே தெரிகிறாரு, நமக்கு அவர் ஓவர் பில்டப் பண்ணி ஓவரை நம்ம காசை பூரா அள்ளி தின்ற மாதிரியே தெரியுது. அதை விடுங்கங்க, இந்த பிஎம் கேர், பிஎம் கேர்னு ஒன்றில் கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சாரே நம்ம பிஎம், அந்த கேர் பணம்லாம் எங்கெங்க போச்சு? ஒரு விசாரணை கமிஷன் வைக்கலாமா, நேர்மையாக நடத்தலாமா, தைரியம் இருக்கா பிஜேபிக்கு பேசுறதுக்கு? எளிமையான தலைவர் இவர், எளிமை தான் பார்த்தோமே. இவர் போறது மட்டும் இல்லங்க, ஏற்கனவே ஏர் இந்தியாவை காப்பாத்துறதுக்கு வக்கு இல்ல, அந்த ஏர் இந்தியா முழுசையும் காலி பண்ணி அதை வந்து டாடா கையிலே திரும்ப ஒப்படைச்சாச்சு. நேர்காலத்துல யார் கையில இருந்து அந்த ஏர் இந்தியா விமானம் இந்தியா நாட்டுடைமையாக்கப்பட்டதோ, இந்திய நாட்டிற்கானதாக ஆகப்பட்டதோ, அந்த விமானத்தை அவங்க கையிலே கொண்டு போய் கொடுத்தாச்சு. உங்க தாத்தா கிட்ட இருந்து புடுங்கப்பா, உங்க கிட்ட கொடுத்துடும்பா அப்படின்னு கையில கொடுத்தாச்சு. இனி நல்லது கெட்டது நடக்கும் போது போய் காப்பாத்துறதுக்கு கூட தனியார் விமான நிலையங்கள்கிட்ட காலில் விழுந்து கிடக்கணும். இப்ப ஏர் இந்தியா வந்து நம்ம கையில இல்ல, அது வந்து டாடா பிர்லா இந்தியாவா மாறி போச்சு. இப்ப நம்ம கையில விமானமே இல்ல. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம், சிக்கலான சமயம், ஒரு நாட்டுல போர் தொடுக்குது, ஒரு நாட்டுல கலவரம் வருது, அந்த சூழ்நிலை நம்ம நாட்டு மக்கள் அங்க மாட்டிக்கிட்டாங்க, இப்ப அவங்களை காப்பாத்தணும் அப்படின்னா என்ன, அரசு விமானம் போய் அவங்களை எப்படியாவது காப்பாத்திட்டு வந்துடும். இப்ப நீங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஆப்கானிஸ்தானத்துல நடந்த அந்த கலவரத்தின் போது அவங்களை ரெஸ்கியூ பண்றதுக்கு நம்ம விமானம் போச்சு. ஆனா இது என்ன ஆகும், போய் ஒவ்வொரு விமான கம்பெனி காலையா விழுந்து விழுந்து போய் கூட்டுவாங்கயா கூட்டுவாங்கயா கூட்டுவாங்கயான்னு சொல்லி தெரியணும். அந்த சூழலுக்கு இங்க வந்துருச்சு. ஆனா எங்க ஐயா மோடி ஏர்போர்ஸ் ஒன்ல தான் போவாரு. இந்த நாட்டில் இருக்கிற பெரும் பணக்காரர்கள், பெரிய பெரிய முதலாளிகள், விவிஐபிகள், இவங்க எல்லாம் போறதுக்கான விமானம் இருக்கு பாருங்க, 2 ஜம்போ விமானங்களை அரசு வாங்கியிருக்கு. அதனுடைய விலை என்ன அப்படின்னா 8,500 கோடி. 8,500 கோடி அந்த ஜம்போ விமானங்களினுடைய விலை. அரசு பார்லிமெண்ட்ல பட்ஜெட்ல ஒதுக்கின தொகை 810 கோடி. இதுவரை எவ்வளவு கோடினே சொல்லல அரசு, நிதி லிஸ்ட்ல அது பேசவே இல்லை. ஆனா அதனுடைய வொர்த் 8,500 கோடி. பணக்காரங்க போறதுக்கு விமானம் கிடைச்சிரும். இன்னைக்கு வேற ஒரு முக்கியமான விஷயம், இந்த மோடியோட தொடர்புபடுத்தப்பட்ட விஷயம் என்னவா, மோடி அவர்களிடமிருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஏழை குடியானவருக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு தொழிலாளி பதற்றத்துல கலெக்டர் ஓடி போய் பார்த்து, ஐயா ஏனா வீடே வாங்கலையா, வீட்டை வந்து போட்டோ எடுத்து சொல்லி அனுப்ப சொல்லி பிரதமர் அலுவலகத்துல இருந்து கடிதம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா அதெல்லாம் எடுத்து டாக்குமெண்ட் பண்ணிட்டு நான் என்னன்னு கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அரசு சொல்லியிருக்கு. உங்களுக்கு சரியான முறைப்படி நீங்க திரும்ப இது பண்ணுங்க, உங்களுக்கு சரியான வீடு ஒதுக்கும் தமிழக அரசு சொல்லியிருக்கு. 2020 இதே மாதிரி திருவாரூர்ல நடந்தது, வீடே ஒதுக்காம எல்லா டாக்குமெண்ட்ஸும் வாங்கிக்கிட்டு வாழ்த்து கடிதம் அனுப்பி விட்டுட்டு போனது. இதே குரூப் தான் செத்தவங்க பேர்ல வீடு கொடுத்தது. இப்ப சாமானியர்கள் வீடற்றவர்களாக இருக்கும்போது வேடிக்கை பார்க்கிற இந்த ஏழை எளியவர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த எளிமையானவர்கள் இருக்காங்க இல்லையா, ஏழை தாயின் மகன் இருக்கார் இல்லையா, அவர் சொகுசா போவாரு, சொகுசா வருவாரு, இங்க வீடே கட்டி தராத
வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு அவங்ககிட்ட வாழ்த்து கடிதம் வாங்கிட்டு இருப்பாரு, போட்டோ அனுப்ப சொல்லுவாரு. வட இந்தியாவில் கூட லட்சுமின்ற ஒரு அம்மாவுக்கு வீடு கட்டி கொடுத்ததா ஒரு பெரிய விளம்பரமே வந்துருச்சு. கடைசியில் ஒரு ஆக்டிவிஸ்ட் ஒரு பத்திரிகைக்காரங்க அங்கே போய், ஏமா உங்களுக்கு வீடு கொடுத்தாச்சா, இல்லம்மா நான் இந்த குடிசை வீட்டில் தான் இருக்கேன், ஆனால் எப்படி அந்த நியூஸ் போட்டாங்கன்னே தெரியலம்மா, எனக்கே தெரியாது அப்படின்னு அந்த லட்சுமி அம்மா சொன்னதெல்லாம் போன 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். ஸோ இதே வேளையில் சாமானிய மக்களை ஏமாற்றி பொய்யாக போட்டோஷாப் பண்ணி அசிங்கப்படுத்துகிற வேலையை தொடர்ந்து இந்த கும்பல் செஞ்சுட்டே இருக்கு. ஆக ஏழை தாயின் மகன் அப்படின்னு யாராவது சொல்லாதீங்க, அவரை போல இந்தியாவில் சொகுசான மகன் இல்லவே இல்லை.